மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி செல்வராஜ். கஜா புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னையில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு லேசான மழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து சென்னையின் கோயம்பேடு, அரும்பாக்கம், நுங்கப்பாக்கம், ராயப்பேட்டை போன்ற பகுதிகளில் காலை நேரத்தில் காற்று சிறிது வேகமாக வீசியது. பின்னர் வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பித்தது. இதேபோன்று வெள்ளிவாக்கம், பெரம்பூர் ஆகிய இடங்களிலும் காலையில் மழை பெய்தது. தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இதனிடையே காலை 11:30 முதல் சென்னையில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் அதிக காற்றுடன் கனமழை பெய்ய தொடங்கலாம் எனவும் அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் மாற்றுத்திறனாளி மழலையர்களுடன் குழந்தைகள் தினத்தை கொண்டாடிய மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் மேடையில் பேசும்போது கண்கலங்கினார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள சிறுமலர் செவித்திறன் குறையுடையோர் மற்றும் பார்வைத்திறன் குறையுடையோர் மேல்நிலைப் பள்ளிக்கு கமல்ஹாசன் சென்றார். அப்போது கமல்ஹாசனை மழலையர்கள் வரவேற்றனர். பின்னர் காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத மழலையர்கள் மத்தியில் அவர் பேசினார். அப்போது 36 ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜபார்வை படப்பிடிப்பு சமயத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் அங்கு வந்ததாகவும் நினைவு கூறினார். அப்போது மழலையர்கள் ஒரு பாடலை பாடி தனக்கு திடீர் ஆச்சரியம் கொடுத்ததாகவும் அதை கண்டு தாங்கள் அழுது விட்டதாகவும் கூறி கண் கலங்கினார். சென்னையில் ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பயணித்தபோது செல்போன் பறிப்புக்கு ஆளான நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டதாக இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 9 மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த TR சித்தேஸ்வர் தாஸ் என்பவர் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலின் போது பெட்டியில் படிக்கட்டில் அமர்ந்து பயணித்தார். நந்தியப்பாக்கம் ரயில் நிலையத்தில் ரயில் மெதுவாக சென்ற சமயம் அவரிடம் செல்போன் பறித்த இருவர் தர மறுத்தபோது கத்தியால் தாக்குவிட்டு தப்பினர். ஸ்டாலின் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி சித்தேஸ்வர் தாஸ் உயிரிழந்த நிலையில் கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றினர். விசாரணைக்கு பின் சித்தேஸ்வரரை தாக்கியதாக பொன்னேரியைச் சேர்ந்த டிப்பர் கார்த்திக் என்கிற கார்த்திக், விச்சு என்கிற விஷ்ணு ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் விபத்தில் அடிபட்டவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்காததால் அவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நுங்கப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் கடந்த 6 விபத்தில் சிக்கி சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கடந்த ஒரு வார காலமாக சிகிச்சை பெற்று வந்த ராஜேஷ் சிகிச்சை பலனளிக்காமல் இரவு உயிரிழந்தார். மருத்துவர்கள் முறையாக சிகிச்சை அளிக்காததால் அவர் உயிரிழந்ததாக கூறி பிரேத பரிசோதனைக்கு உடலை அனுப்ப மறுத்து உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். சென்னையை அடுத்த மதுரவாயில் பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வரும் நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரவாயில் நூம்பல் பகுதியைச் சேர்ந்த முகமது இம்தியாஸ், அவரது நண்பரான மாதேஷ் என்பவரது வீட்டில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். நள்ளிரவில் அங்கு வந்த 3 மர்ம நபர்கள் இம்தியாஸின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றனர். இருசக்கர வாகன திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் CCTV காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 10 மேற்பட்ட வாகனங்கள் மாயமாகி உள்ளதாகவும் கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஸ்டிச் கேர் தையல் முறையில் சிறந்து விளங்கும் எங்கள் கடை கடந்த 4 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையும் ஆதரவையும் பெற்று வருகிறது. எங்கள் ஸ்டிச் கேரில் ஆல் டைப்ஸ் ஆஃப் பிளவுசஸ், குர்த்திஸ், சல்வார் சூட், அனார்கலி செட், பாட்டம்ஸ், சாரி ஃபால்ஸ் அண்ட் எட்ஜிங், யூனிஃபார்ம்ஸ், செலிபிரிட்டி வேர், கிட்ஸ் வேர் என அனைத்து வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப திருப்தியான முறையில் தைத்து கொடுக்கப்படும். நீங்கள் கொடுக்கும் ஆர்டர்களை நேரடியாகவே உங்கள் வீட்டில் பெறப்பட்டு அதற்கான டெலிவரியும் இலவசமாக வழங்கப்படும். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு. தொடர்புக்கு 8072669348 9788599. செய்திகள் தொடர்கிறது.
பக்தர்கள் கூட்ட நெரிசல் இன்றி தரிசனம் செய்யும் வகையில் திருப்பதியில் புதிய மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற தேவஸ்தான அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய தேவஸ்தான முதன்மை செயல் அலுவலர் அனில்குமார் சிங்கால், திருமணிகள் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள யானை கேட்டில் இருந்து கோவில் மகா துவாரம் வரை பக்தர்கள் வரிசையில் செல்லும் போது நெரிசல் ஏற்படுவதை சுட்டிக்காட்டினார். கூட்ட நெரிசலை தவிர்க்க தரிசன வரிசையில் மாற்றம் செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் திருமலையில் புதிதாக பூந்தி தயாரிக்கும் கூடம் கட்டப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கன்னியாகுமரியில் கட்டப்பட்டு வரும் வெங்கடேஸ்வரா கோவிலில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, குடிநீர் வசதி, கழிவறைகள் கட்டும் பணி ஆகியவற்றை விரைந்து முடிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முன்னே சென்ற காரை முந்த முயன்ற கார் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த பேருந்தின் மீது அதிவேகமாக மோதியதில் காரில் வந்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கடலூரைச் சேர்ந்த மீனவர்கள் 50 பேர் சென்னையில் நடைபெற்ற திருமண நிகழ்வை முடித்துக்கொண்டு தனி பேருந்தில் கடலூர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி 5 பேர் கொண்ட குழுவினர் காரில் வந்து கொண்டிருந்தனர். மாமல்லபுரம் அடுத்த கடும்பாடி அருகே இரு வாகனங்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. விபத்துக்குள்ளான கார் பேருந்தின் அடியில் சிக்கி உற தெரியாமல் நொறுங்கியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த சென்னையைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் உட்பட 5 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். பேருந்தில் பயணித்த 17 பேர் படுகாயமடைந்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காகவும் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காகவும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எகிப்தில் 4500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பதப்படுத்தப்பட்ட பூனைகளின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பண்டைய எகிப்தில் பூனைகளை கடவுளாக கருதி வந்தனர் மன்னர் வம்சத்தினர். இருக்கும்போது அவர்களின் உடல்களுடன் வளர்த்த பூனைகளையும் மம்மிகளாக பதப்படுத்தி பிரமீடுகளில் புதைத்து வந்தனர். கெய்ரோவில் உள்ள உசர்காப் என்ற மன்னரின் கல்லறையை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தபோது பதப்படுத்தப்பட்ட நிலையில் ஏராளமான பூனைகளின் உடல்களை கண்டறிந்தனர். மேலும் பூனைகளை போன்ற பொம்மைகள் மற்றும் பெரிய அளவிலான வண்டுகள் போன்றவையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து பூனைகளின் உடல்களை அருங்காட்சியகத்தில் வைக்க அவர்கள் எடுத்துச் சென்றனர். சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஆதித்யா விண்கலம் அமைப்பு பணி 4 ஆண்டுகளில் நிறைவடையும் என்று விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்ட நிர்வாகம், இந்திய மருத்துவக் கழகம், கடலூர் சிறகுகள், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் கடலூர் நகர அரங்கில் 2வது தேசிய குழந்தைகள் புத்தக திருவிழா புதன்கிழமை தொடங்கியது. வருகிற 21ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய விஞ்ஞானி, நிலவுக்கு சந்திராயன் 2 அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று சூரியனுக்கு விண்கலத்தை அனுப்பி ஆய்வு செய்யும் ஆதித்யா திட்டமும் நடைமுறையில் உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். புவி வெப்பமயமாதலை முன்னிட்டு பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கும் பனிக்கரடிகள் குறித்த வீடியோ ஆய்வாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ பதிவில் மெலிந்து எலும்பும் தோளுமான பனிக்கரடி ஒன்று எழுந்து நடக்கக்கூட சக்தி இல்லாமல் ஊர்ந்து செல்கிறது. பின்னர் ஆங்காங்கே கிடக்கும் கழிவுப் பொருட்களை சாப்பிட்டு உயிர் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. புவி வெப்பமயமாதல் பிரச்சனையால் பனி உருகிவிட அதிலிருந்த பனிக்கரடியின் உணவான மீன்கள் குறைந்து போனதால் பனிக்கரடிகளின் வாழ்வு கேள்விக்குறியாகி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மக்கள் குரல் செய்திகளுடன். வணக்கம்.